லாஸ்ட் வீக் நான் டேர்ம் இன்சூரன்ஸ் பத்தி பேசினப்போ நான் ஆக்சுவலி என்ன நினைச்சேன்னா பெருசா யாரும் இன்ட்ரெஸ்ட் எடுக்க மாட்டீங்கன்னு, பட் எக்ஸ்பெக்டேஷனை விட மக்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான்ஸ் மேல நிறைய இன்ட்ரெஸ்ட் எடுத்தாங்க. அண்ட் என்கிட்ட பல பேர் கேள்வியும் கேட்டாங்க, அந்த வீடியோவுக்கு நிறைய வியூஸும் போச்சு. ஸோ மேற்கொண்டு இன்னும் வெவ்வேறு டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் எதெல்லாம் நமக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் சேஃப்டி அண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத ஒரு சீரீஸ் மாதிரி ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல பண்ணலான் இருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு வேற ஒரு டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம ஸ்டாக் மார்க்கெட் எடுத்துக்கிட்டாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த ரெண்டு மார்க்கெட்லயுமே ரிஸ்க் நிறைய இன்வால்வ்டா இருக்கு. அண்ட் நம்ம இந்த பணத்தை வந்து சாதாரணமா சம்பாதிச்சு போடுறது கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டு கடினப்பட்டு சம்பாதிச்சு கொஞ்சம் பணத்தை சேர்த்து அதை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்டா ஸ்டாக்ஸ்ல பாண்ட்ஸ்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அப்படிங்கறது போடுறோம். பட் இந்த மாதிரியான மார்க்கெட்ல எந்த அளவுக்கு ரிவார்ட்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு பெரிய ரிஸ்க்கும் இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். அண்ட் ஆல்சோ ரிஸ்க் இருக்கு அப்படின்னா அது நமக்கு எந்த விதமான ப்ராஃபிட் கொடுக்காது அப்படிங்கற மாதிரி கிடையாது. நம்ம என்ன கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்றோமோ நம்மளோட பிரின்சிபல் அமௌண்டே இங்க லூஸ் ஆகுறது சான்ஸ் இருக்கு இந்த மாதிரியான மார்க்கெட்ல அதே மாதிரி நம்மளோட கேபிட்டல் இன்வெஸ்ட்மென்ட் திரும்பி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரண்டி உள்ள மார்க்கெட்டே கிடையாது ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் பாண்ட் வாட் எவர் இட் இஸ் சோ இதுவும் சரி இது வந்து ரிஸ்கி இன்வெஸ்ட்மென்ட் நான் இன்னும் கொஞ்சம் சேஃபான இன்வெஸ்ட்மென்ட்ல போய் நான் பேங்க்ல போய் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறேன் அப்படின்னு நினைச்சாலும் அந்த இடத்துல நமக்கு அது கவர்மெ
நம்ம 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா 60 மாசத்துல, அதாவது 5 வருஷம் கழிச்சு நமக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், 130,000. அந்த 1 லட்சம் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 30,000 அப்படிங்கிற ப்ராஃபிட் அமௌண்ட்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஃபைனான்ஸ் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் அதே 5 வருஷத்துக்கு நமக்கு அரௌண்ட் 7.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல நம்ம பண்ண 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மெச்சூரிட்டி அமௌண்டா 143,500 ரூபாய் கிடைக்கும். சோ லாபமா நமக்கு இந்த இடத்துல 43,500 ரூபாய். அண்ட் அது மட்டும் இல்லாம கம்பல்சரியா நமக்கு இன்ட்ரெஸ்ட் மூலமா சம்பாதிக்கிற பணத்துக்கு 10% டாக்ஸ் கேரண்டீடா போடுவாங்க. அதே மாதிரி நம்மளோட ஏர்னிங் ஸ்லாப் ரொம்ப அதிகமா இருந்தா இன்கம் டாக்ஸ் ஸ்லாபும் அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமா இருக்கும். அண்ட் நம்மளோட இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்தாப்ல கூட நம்மளோட இன்ட்ரெஸ்ட்ல இருந்து டாக்ஸ் கட் பண்ணப்படும், விச் மைட் பி ஈவன் மோர் ஹையர், இன்னும் அதிகமா கூட இருக்கலாம். சோ ஒரு பக்கம் ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம கேபிட்டலே லூஸ் பண்றதுக்கான ஒரு ரிஸ்கும் இருக்கு, இன்னொரு பக்கம் நம்ம பிக்ஸட் டெபாசிட்டா போடுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரெஸ்ட் கம்மி, செகண்ட்லி அந்த கம்மியான இன்ட்ரெஸ்ட்லயும் மேலும் டாக்ஸ் போட்டு பிடிச்சிடறாங்க. சோ இந்த இடத்துல நமக்கு கேபிட்டல் லாஸும் ஆகாம அதே மாதிரி பேங்க் இன்ட்ரெஸ்ட் மாதிரி ஒரு கம்மி இன்ட்ரெஸ்டும் கிடைக்காம ஆல்சோ நம்ம இன்ட்ரெஸ்ட் பணத்துக்கு டாக்ஸும் போடாம ஒரு இன்சூரன்ஸ் பிளான் இருக்கு. அது பேர் என்னன்னா கேபிட்டல் கேரண்டி சொல்யூஷன் பிளான். அண்ட் இந்த கேபிட்டல் கேரண்டி சொல்யூஷன் பிளான்ல நம்ம போடுற பணத்தையும் ஆப்வியஸ்லி அவங்க ஈக்விட்டி மார்க்கெட்லயும் டெப்ட் மார்க்கெட்லயும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஊர்ல இருக்கிற அனைத்து கம்பெனியும் நஷ்டத்துல போய் எல்லா கம்பெனியும் மோசமான நிலைமைக்கு போய் ஸ்டாக் மார்க்கெட்டே வர்ஸ்ட் லெவலுக்கு போனாலும் நம்மளோட கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு எந்தவித பாதிப்பும் வராது. ஃபர்ஸ்ட் கேரண்டி இது. அண்ட் இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். சோ இங்க போட்டுருக்கு பாருங்க 100% மணி பேக் கேரண்டி அலாங் வித் மார்க்கெட் லிங்க்ட் ரிட்டர்ன்ஸ். அதே மாதிரி இவங்க ஸ்டாக் மார்க்கெட் டெப்ட் மார்க்கெட்ல தான் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறதுனால நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்லயும் டெப்ட் மார்க்கெட்லயும் எந்த மாதிரி வருஷ கணக்குல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதோ, இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ல எப்படி ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதோ அதே மாதிரி தான் நம்ம இந்த கேபிட்டல் கேரண்டி சொல்யூஷன் பிளான்ல என்ன இன்வெஸ்ட் பண்றோமோ அதுக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். சோ நம்ம வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கிடையாது, கூடவே சேர்த்து நமக்கு ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க போட்டுருக்காங்க பாருங்க, மந்த்லி நம்ம 20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றோம் 10 வருஷத்துக்கு அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு ஆச்சு, 1 வருஷத்துக்கு 2,40,000, 10 வருஷத்துக்கு 24 லட்சம், அண்ட் 21வது வருஷத்துல அதாவது 10 வருஷம் நீங்க இந்த 24 லாக்ஸ் கட்டிட்டு அதுக்கப்புறம் 11 இயர்ஸ் நீங்க அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதை மறந்துட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ரிட்டர்னா அரௌண்ட் 1.76 crore கிடைக்கிறதுக்கான எஸ்டிமேஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. சோ இந்த எஸ்டிமேஷன்ல மேலும் கீழும் டிஃபரன்ஸ் நிறைய ஆகலாம், அதிகமா கூட வரலாம் இல்ல கம்மியா கூட வரலாம். பட் உங்களோட கேபிட்டல் என்ன இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் வராது. கேபிட்டல் 100% கேரண்டீடா சேஃப். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் இல்லையா பேங்க்ல போடுற இன்ட்ரெஸ்ட்க்கு நமக்கு எப்படி அதுல டாக்ஸ் எல்லாம் போடுறாங்க அப்படிங்கறது. சோ அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாவோ இல்ல ஸ்டாக் மார்க்கெட் மூலமாவோ நம்ம சம்பாதிக்கிற பணத்துக்கு ஆப்வியஸ்லி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு ஒரு டாக்ஸ் போடுவாங்க. நான் ஆல்ரெடி டாக்ஸ் விஷயத்துல நிறைய வீடியோஸ் கவர் பண்ணிருக்கேன். பட் இந்த கேபிட்டல் கேரண்டி சொல்யூஷன் மூலமாக நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்குதோ அங்க நமக்கு இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படிங்கிற டாக்ஸே கிடையாது, அகார்டிங் டு அண்டர் செக்ஷன் 10D. அதே மாதிரி அண்டர் செக்ஷன் 80C மூலமாக இப்ப இதே 20,000 மந்த்லி மந்த்லி கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா 10 வருஷத்துல இந்த 24 லட்சம் ரூபாய் நீங்க கட்டுறதுல இருந்து 4.68 lakh டாக்ஸ் சேவிங்கும் பண்ணிடலாம். சோ பேசிக்கலி இந்த இடத்துல உங்களுக்கு வருஷம் கட்டுற நம்ம டாக்ஸ்ல இருந்து டாக்ஸ் சேவிங்கும் ஆகுது, கூடவே சேர்த்து என்னைக்கு நமக்கு மெச்சூரிட்டி ஆகுதோ அந்த சமயத்துல லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸும் கிடையாது. அண்ட் 3வது முக்கியமான விஷயம், நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நடுவில்
கனவுல ஏதோ ஒரு பிரச்சனையில நம்ம இறந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த இடத்துல நமக்கு லைஃப் இன்சூரன்ஸ் கவராகவும் ஆக்ட் பண்ணி நமக்கு அதன் மூலமாகவும் நம்ம ஃபேமிலிக்கு பணம் வந்து சேரும். விச் இஸ் நம்மளோட ஒரு வருஷத்துக்கான என்ன பிரீமியம் இருக்கோ இன்டூ 10x. இப்போ இது வந்து அரௌண்ட் 2.4 lakhs ஒரு வருஷத்துக்கான பிரீமியம் இருக்கு இல்லையா, ஏன்னா 20,000 ரூபாய் இங்க கட்டுறாங்க அப்படிங்கறதுனால. சோ லைஃப் கவர் நமக்கு என்னைக்கு எதானாலும் சரி, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது, ஒரு வருஷத்துக்கான பிரீமியம் இன்டூ 10 மல்டிப்ளை பண்ணி நமக்கு 25 lakhs இன்சூரன்ஸும் இதன் மூலமாக கிடைக்கும். சோ நமக்கு இந்த கேபிட்டல் கேரண்டி சொல்யூஷன் மூலமாக என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படிங்கறத ஷார்ட்டா பார்ப்போம். ஃபர்ஸ்ட், நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்றோமோ அந்த அமௌண்ட் சேஃப், கேபிட்டல் 100% கேரண்டீடா ரிட்டர்ன்ஸ் ஆயிடும். ரிட்டர்ன் ஆஃப் அடுத்தது நம்ம பண்ற இன்வெஸ்ட்மென்ட் மூலமாக மியூச்சுவல் ஃபண்ட்ல எந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதோ அதுவும் கிடைக்கும் அடிஷ்னலி. அண்ட் மூணாவது, லைஃப் இன்சூரன்ஸும் கூடவே. நம்ம இந்த பிளான்ல வந்து ஒரு வருஷம் தான் கட்டியிருக்கோம், அதுக்கு நடுவிலேயே நம்மளோட இறப்பு நடந்துருச்சு அப்படின்னா இந்த கேபிட்டல் கேரண்டி சொல்யூஷன் பிளான் மூலமாக நம்ம என்ன ஒரு வருஷத்துக்கு பிரீமியம் செட் பண்ணிருக்கோமோ அந்த பிரீமியம் இன்டூ 10x நமக்கு கிடைக்கும். நாலாவது, நீங்க எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றீங்களோ ஒவ்வொரு வருஷமும் அதன் மூலமாக உங்களுக்கு டாக்ஸ் சேவிங்கும் நடக்குது. ஆல்சோ மெச்சூரிட்டி ஆனப்புறம் உங்களுக்கு இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படிங்கிற ஒரு டாக்ஸே இல்லாம ஃபுல் பெனிஃபிட்டோட நீங்க எடுத்துக்கிறீங்க. ஓகே, இப்ப நம்ம இந்த கேபிட்டல் கேரண்டி சொல்யூஷன் பிளான் மூலமாக என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ எந்த பிளானை வேணாலும் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இத்தனை டைப் ஆஃப் கம்பெனிஸ் நமக்கு இந்த கேபிட்டல் கேரண்டி சொல்யூஷன் பிளான் ஆஃபர் பண்றாங்க. நமக்கு கேபிட்டல் கேரண்டி சொல்யூஷன் பிளான் மூலமாக என்னெல்லாம் பெனிஃபிட் வேணும் அப்படிங்கறத நம்ம ஸ்பெசிஃபிக்கா தெரிஞ்சுக்கிட்டு தான், அதே மாதிரி ஒவ்வொரு பிளானையும் இன்னொரு பிளான் கூட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தான், டீடைல்ஸ் முழுவதையும் படிச்சுட்டு தான் நம்ம வந்து கடைசியில் என்ன பிளான் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு டைரக்டா போய் ஏஜென்ட் மூலமா வாங்குறது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் சோ வெரி அட்வைசபிள். ஏன்னா உங்களோட ரெக்யர்மெண்ட் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு முடிஞ்சிருக்கு அதை போய் கிளிக் பண்ணீங்கன்னா வீடியோல நான் இப்ப என்னெல்லாம் செக் பண்றனோ அதையே நீங்க பேரலலா பாலிசி பஜார் வெப்சைட்லயோ இல்ல ஆப்லயோ செக் பண்ணுங்க. நான் என்ன பண்றேனோ அந்த process அப்படியே follow பண்ணி எது எங்க இருக்கு அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. ஓகே, பாலிசி பஜார் சைட் ஓபன் பண்ணீங்க, இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ்ல போய் இங்க இன்வெஸ்ட்மென்ட் பிளான்ஸ்ல கேபிட்டல் கேரண்டி பிளான்ஸ் அப்படினு இருக்கு பாருங்க, இத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணனே இங்க பாருங்க, இங்க கேபிட்டல் கேரண்டி பிளான் அப்படினு வந்துருச்சு. இங்க உங்க நேம் அண்ட் போன் நம்பர் இன்புட் பண்ணிட்டு வியூ பிளான்ஸ் அப்படினு போடுங்க. சோ வியூ பிளான்ஸ் போட்ட உடனே உங்களுக்கு என்னென்னலாம் பிளான்ஸ் இருக்கு, எந்தெந்த கம்பெனிஸ்லாம் ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இங்க எல்லாமே வந்துரும். இங்க போட்டுருக்கு பாருங்க, டாடா, ஏஐஏ, ஆதித்ய பிர்லா, பிஎன்பி, மெட் லைஃப், பாரதி, மேக்ஸ் லைஃப், பஜாஜ் அலியன்ஸ், ஹெச்டிஎஃப்சி லைஃப், கோடாக் லைஃப், ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல், இந்த மாதிரி எல்லாமே வந்துரும். சோ இதுல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டாடா ஏஐஏ கேபிட்டல் கேரண்டி சொல்யூஷன் எடுக்கிறோம் அப்படின்னா இங்க 10-year ரிட்டர்ன்ஸ் பாருங்க, ஆவரேஜ் 10-year ரிட்டர்ன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல வர மாதிரியே 13.2%. அதே மாதிரி இங்க போட்டுருக்கு பாருங்க, இன்வெஸ்ட் ஃபார் 10 years, வித்ட்ரா ஆஃப்டர் 21 years, 10 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க, 21 வருஷம் கழிச்சு வித்ட்ரா பண்ணுங்க, உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டோட சேர்த்து வரும். ஓகே, இப்போ நம்ம டீடைல்ஸ் பார்ப்போம். ஓகே, இங்க இருக்கிற டீடைல்ஸ்ல இங்க பிளான் பெனிஃபிட்ஸ் பாருங்க என்னெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. கேபிட்டல் கேரண்டில நான் முன்னாடி சொன்ன மாதிரி 100% கேரண்டி. அதே மாதிரி நீங்க மாசம் 10,000 ரூபாய் கட்டுறீங்க ஒவ்வொரு வருஷமும், ஒரு வருஷத்துக்கு 1.2 lakhs, 10 வருஷத்துக்கு 12 lakhs அப்படின்னா 3.74 lakhs உங்களுக்கு டாக்ஸே சேவ் ஆயிடுச்சு இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக. நீங்க வருஷம் வருஷம் கட்டுற இன்கம் டாக்ஸ்ல இருந்து இவ்வளவு சேவிங் ஆயிடும். அண்ட் ஆல்சோ இதுவே மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக ஒரு சர்டன் ரிட்டர்ன்ஸ் இப்போ 99.3 lakhs உங்களுக்கு 21 இயர்ஸ் கழிச்சு வருதுன்னு வைங்க, 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ண அப்புறம் 11 வருஷம் வெயிட் பண்ண அப்புறம் 8.63 lakhs அதுல லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் மூலமாகவே போயிடும். பட் கேபிட்டல் கேரண்டி சொல்யூஷன் மூலமாக உங்களுக்கு இந்த 99.3 lakhs ஃபுல்லா எந்தவித டாக்ஸும் இல்லாம எடுத்துக்கலாம். சோ இந்த ரிட்டர்ன்ஸ் தான் நமக்கு வருது அப்படின்னு வைங்க, நமக்கு இந்த 3.74 பிளஸ் 8.63 விச் இஸ் அரௌண்ட் 12.2 lakhs கிட்ட நமக்கு டாக்ஸ் பெனிஃபிட்டே கிடைக்குது. அதே மாதிரி இங்க போட்டிருக்காங்க பாருங்க, மார்க்கெட் லிங்க்டு ரிட்டர்ன்ஸ், ஸ்டாக் மார்க்கெட்டோ, பாண்ட் மார்க்கெட்டோ, டெப்ட் மார்க்கெட்டோ இங்கெல்லாம் தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. அண்ட் இதன் மூலமா என்ன பெனிஃபிட் கிடைக்குமோ மியூச்சுவல் ஃபண்ட்ல கிடைக்கிற மாதிரி இதுலயும் கிடைக்கும். அண்ட் மெச்சூரிட்டி அடையிற டைம்ல என்ன சூழ்நிலை மார்க்கெட்ல இருந்தாலும் சரி, வர்ஸ்ட் சூழ்நிலையில இருந்தாலுமே சரி, நம்மளால மெச்சூரிட்டி ஆனப்புறம் கண்டிப்பா நம்ம பணத்தை எடுத்துக்க முடியும், அதுக்கு எந்தவித பாதிப்பும் வராது. சோ அதே மாதிரி இங்க லைஃப் இன்சூரன்ஸ் கவரும் 12.5 lakhs போட்டிருக்காங்க பாருங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு வருஷத்துக்கு நம்ம கட்டுற பிரீமியம் இன்டூ 10 விச் இஸ் 1.2 lakhs கட்டுறோம், இங்க 12.5 lakhs லைஃப் இன்சூரன்ஸ் கவர். அடுத்து பார்ஷியல் வித்ட்ராஸ் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, 5 இயர்ஸ் நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்ணிருக்கோமோ அதை வந்து எடுக்கிறதுக்கான ஆப்ஷனும் இருக்கு. அதே சமயத்துல இங்க போட்டிருக்காங்க பாருங்க, லாஸ்ட்
லாஸ்ட் 10 இயர்ஸ்ல எந்த ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கோ அதே மாதிரியான ஒரு ரிட்டர்ன் தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எஸ்டிமேஷன்ல 87.3 லாக்ஸ்க்கான ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும் நம்ம மெச்சூரிட்டி டைம்ல அப்படின்னு ஒரு எஸ்டிமேஷனும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கிரைடீரியா போட்டிருக்காங்க பாருங்க, ஏஜ் டு ஸ்டார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மினிமம் 18 இயர்ஸ், மேக்ஸிமம் 50 இயர்ஸ். அதே மாதிரி நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப்டர் விச் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் வில் மெச்சூர் மினிமம் 15 இயர்ஸ், மேக்ஸிமம் 21 இயர்ஸ். ஆல்சோ மினிமமா நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம், 10,000 ரூபாய் முடியல மாசம் மாசம் அப்படின்னா நம்ம மினிமமா 4,200ல இருந்து கூட ஆரம்பிக்கலாம். 3 மந்த்ஸ் ஒன்ஸ் 12,500 கூட பண்ணலாம். 6 மந்த்ஸ் ஒன்ஸ் 25,000 மினிமம் அமௌண்ட். 1 இயர்க்கு ஒன்ஸ் தான் பண்றீங்க அப்படின்னா 50,000 மினிமம் அமௌண்ட். அதே மாதிரி நம்பர் ஆஃப் இயர்ஸ் யூ கேன் இன்வெஸ்ட் அப்படிங்கிறது அது ஒரு லிமிடெட் டைம் தான். ரெண்டு ஆப்ஷன் தான் கொடுக்குறாங்க, 7 and 10 இயர்ஸ். ஸோ இப்போ இந்த டீடைல் பார்த்துட்டோமா, இப்போ வந்து இங்க ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இந்த இடத்துல இங்க பாயிண்ட் டு பாயிண்ட் ரிட்டர்ன்ஸ், ரோலிங் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு பாருங்க. இந்த ரோலிங் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா கடந்த பல வருஷமாக ஆவரேஜா எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படிங்கறத பாக்குறது. பாயிண்ட் டு பாயிண்ட் ரிட்டர்ன்ஸ்னா இப்ப கடந்த ஒரு 5 இயர்ஸ் ஆர் 7 இயர்ஸ் அப்படிங்கிற ஒரு சர்டன் பாயிண்ட் மட்டும் தான் நம்ம பாக்குறது. இப்போ கடந்த 5 வருஷத்தை மட்டும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கோவிட்க்கு அப்புறமே ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைச்சனால ஆப்வியஸ்லி அதிகமா காமிக்கும். அதனால ரோலிங் ரிட்டர்ன்ஸ் பாக்குறது தான் பெட்டர், ஏன்னா அதுதான் ஆவரேஜா நமக்கு பல வருஷமா என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படிங்கறது தெரியும். ஆல்சோ இங்க போட்டிருக்காங்க பாருங்க, இப்ப நம்ம மந்த்லி பே பண்றோம் அப்படின்னா எந்தெந்த மாதிரியான ஈக்விட்டி ஃபண்ட்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, எந்தெந்த மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட் மேல எல்லாம் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஹோல் லைஃப் மிட் கேப் ஈக்விட்டி ஃபண்ட், டாப் 200 ஃபண்ட், சூப்பர் செலக்ட் ஈக்விட்டி ஃபண்ட், லார்ஜ் கேப் ஈக்விட்டி ஃபண்ட், ஹோல் லைஃப் அக்ரெசிவ் க்ரோத் ஃபண்ட், டாப் 50 ஃபண்ட், ஹோல் லைஃப் ஸ்டேபிள் க்ரோத் ஃபண்ட். சோ இந்த மாதிரி அரௌண்ட் 11 ஃபண்ட்ஸ்ல இவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ அதே மாதிரி இந்த ஒவ்வொரு ஃபண்ட்லயும் எந்தெந்த ஷேர்ஸ்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற டீடைல் கூட பாத்துக்கலாம். இங்க இந்த டவுன்லோட் பட்டன் இருக்கு பாருங்க, இந்த டவுன்லோட் பட்டன்ல போய் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான ஃபுல் டீடைல்ஸும் வந்துடும். ஈக்விட்டி வந்து எங்கெல்லாம் இருக்கு, பெடரல் பேங்க்ல, ஏபிஎல் அப்போலோ, ஏ ஸ்மால் பினான்ஸ் பேங்க் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்காங்க பாருங்க. அண்ட் ஆல்சோ ஒவ்வொரு செக்டர்லயும் எவ்வளவு அலோகேட் பண்ணிருக்காங்க அண்ட் இந்த ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு அப்படின்ட்டு பல டீடைல்ஸ் நம்ம இதன் மூலமாகவே பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபண்ட் வெர்சஸ் பெஞ்ச் மார்க் இருக்கு பாருங்க, அதுல ஏதோ ஒரு நிப்டியோட இண்டெக்ஸோ இல்ல S&P BSE 200 ஓட இண்டெக்ஸோ இல்ல நிப்டி 500 சரியாவோட இண்டெக்ஸ் கூடவே கம்பேர் பண்ணி இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நிப்டி ஃப்ரீ ஃப்ளோட் மிட் கேப் 100 பெஞ்ச் மார்க்கா எடுத்து ரிட்டர்ன்ஸ் பார்த்தா 10.8%, ஆனா அதுவே ஹோல் லைஃப் மிட் கேப் ஈக்விட்டி ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் 16.6%, விச் இஸ் ஹையர். அந்த மாதிரி அந்த 12 ஃபண்டுக்கான கம்பேரிசனும் பண்ணி காமிச்சிருக்காங்க, எந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு பெஞ்ச் மார்க் கூட கம்பேரிசன் பண்ணா அப்படின்ட்டு. ஆல்சோ நீங்க எந்தெந்த பிளான்ஸ் எது கூட கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட இதை கிளிக் பண்ணி பாத்துக்கலாம். இப்ப எந்த மல்டிபிள் பிளான்ஸ் வேணாலும் நீங்க ஆட் பண்ணி கம்பேர் நோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த 3 பிளான்ஸ்க்கான என்னெல்லாம் மேஜர் கம்பேரிசன் இருக்கோ எல்லாமே இங்க வந்து சேரும். இன்வெஸ்ட் ஃபார் எத்தனை இயர்ஸ், வித்ட்ரா ஆஃப்டர் எத்தனை இயர்ஸ், டோட்டல் இன்வெஸ்டட் அமௌண்ட் எவ்வளவு, ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, பாஸ்ட் 3 இயர்ஸ் எப்படி பர்ஃபார்மன்ஸ், 5 இயர்ஸ் எப்படி பர்ஃபார்மன்ஸ், 10 இயர்ஸ் எப்படி பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மூலமாக எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற அந்த டீடைல்ஸும், அதே மாதிரி ஒவ்வொரு பிளான் மூலமாக என்ன டாக்ஸ் பெனிஃபிட் அடைஞ்சாங்க, ஏஜ் எலிஜிபிலிட்டி என்ன, பேமெண்ட் டேர்ம்ஸ் என்ன, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த பிளான் எடுக்கிறீங்கன்னு வைங்க, உங்களுக்கு லம்சம் பேமெண்ட் இந்த 99.3 லாக்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற இந்த பிளான். சோ இப்போ இந்த பேஜுக்கு வந்த அப்புறம் நீங்க என்ன அமௌண்ட் பே பண்ணும் அப்படிங்கறத இங்க நீங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 4,200 டு எனி அமௌண்ட் நீங்க இங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிளான் ஆப்ஷன்ல உங்களுக்கு லம்சம்ல வேணுமா இல்ல இன்கமா ஏதாவது வந்து நமக்கு ரெகுலரா வந்துட்டு இருக்கணுமா அந்த மாதிரி ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். பே ஃபார் எத்தனை வருஷம் அந்த இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். வித்ட்ரா ஆஃப்டர் உங்களுக்கு எத்தனை வருஷம் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் தான், அதையும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க அந்த டாக்ஸ் சேவிங் என்ன ஏது அப்படின்ட்டுலாம். அண்ட் ஆல்சோ இங்க நம்ம இது யாருக்கு பண்றோம், நமக்கா இல்ல வேற யாருக்காவதா, மேலா ஃபீமேலா, நம்ம பேரு, இமெயில் ஐடி, நம்ம பர்த் ஆஃப் டேட், ஆனுவல் இன்கம் அண்ட் நம்மளோட போன் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்து ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த பட்டன் அழுத்துங்க. சோ இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் கொடுத்த அப்புறம் இங்க என்னெல்லாம் டீடைல்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் கரெக்டா அப்படிங்கறது ஒரு தடவை ரிவ்யூ பண்ணிங்க, ஏன்னா அவங்க இங்கே போட்டிருக்காங்க தீஸ் கேனாட் பி சேஞ்ச் அட் அ லேட்டர் ஸ்டேஜ் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது நம்ம அவ்வளவு காசு கட்டுறோம் அப்படிங்கறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லா எல்லா டீடைல்ஸும் போடுங்க. சோ நமக்கு இந்த செக் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் வருது, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா நம்ம எப்படி பேமெண்ட் மெத்தட் எல்லாம் எப்படி பண்ணணும் ஏது அப்படிங்கறது எல்லாம் தான், அவ்வளவுதான். சோ இந்த 10,000 இந்த ஏன் இந்த 182 ரூபீஸ் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் ஜிஎஸ்டி யோட அடிஷன், வேற எதுவும் கிடையாது. நீங்க டைரக்டா பிசிக்கலா வாங்கினாலும் அடிஷன் இருக்கும், இல்லனாலும் அடிஷன் இருக்கும். ஆல்சோ நீங்க இந்த பிளானை பத்தி சிம்பிளிஃபைடா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நோ யுவர் பிளான் இன் 2 மினிட்ஸ் இதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அண்ட் டவுன்லோட் ப்ரௌசர் மூலமா ஃபுல் டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கலாம் அண்ட் இந்த டவுன்லோட் பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் மூலமாக எங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஏது அப்படிங்கறது முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஒரே இடத்துல இருந்து பார்த்துட்டு அப்புறமாவே ப்ரொசீட் பண்ணலாம். சோ நான் ஃபர்ஸ்டே இதோட அட்வான்டேஜஸ் எல்லாம் சொன்ன மாதிரி கேபிட்டல் கேரண்டி 100% உங்களுக்கு டெஃபினட்டா திரும்பி கிடைச்சிடும், ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ் குட் ஆஸ் மியூச்சுவல் ஃபண்ட், பிளஸ் லைஃப் இன்சூரன்ஸும் கவர்டா இருக்கும் உங்க ஃபேமிலிக்காக அண்ட் டாக்ஸ் சேவிங் அண்ட் டாக்ஸ் பெனிஃபிட்டும் அடையறீங்க. அண்ட் அடிஷனலி நீங்க இந்த பிளானை போய் டைரக்டா ஏஜென்ட் மூலமா வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அரௌண்ட் 4% ஆட்ட கமிஷன் எல்லாம் கூட போவோம். பாலிசி பஜாரின் மூலமாக பண்றதன் காரணமாக அதையும் நீங்க டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளவுதான் இன்னும்.
ஃபர்தர் இந்த விஷயத்துல எனக்கு ஆட் ஆன் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. என்ன முடிவு எடுத்தாலும் நீங்க முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு முடிவு எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ இவ்வளவு டீடைலா பண்ணிருக்கேன். கண்ணை மூடிக்கிட்டு சொல்றத நம்பிக்கிட்டு அந்த மாதிரி முடிவு எடுக்காம ஃபுல்லா எல்லாத்தையும் படிச்சு கிடிச்சு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா இது உங்களுக்காக, உங்க ஃபேமிலிக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்றது, உங்க குழந்தைங்க, உங்க வைஃப்காக. அதனால கவனமா பண்ணணும். எந்த பிளானா இருந்தாலும் சரி, இதுன்னு கிடையாது, எதுவா இருந்தாலும் டைம் கொடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பாக்குற வரைக்கும் பாய் பாய்.